இந்தியாவோட முதல் ஹைப்பர்சானிக் மிசைல், அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பிரம்மோஸ் 2ன்ற ஹைப்பர்சானிக் மிசைல், அதோட பிளான் படி போயிருந்தா 2025லேருந்து 2026களுக்குள்ள நம்மளோட படைகளில் சேர்க்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லையா, அதோட ப்ரோட்டோடைப் ஆனது அதோட எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு ரெடி டு இண்டக்ஷன் என்ற கேட்டகரியில் இருந்திருக்கணும். ஆனால் இப்போ ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியாகி இருக்கு, இந்த காலகட்டமானது இன்னமும் நீளப்போகுது. ஏன்னா கடைசியாக நடந்த ஒரு சில சோதனைகளில் இந்த பிரம்மோஸ் மிசைல் சரியாக ஒரு சில பாராமீட்டர்ஸை அட்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு, அதனால இப்போ இந்தியா ரஷ்யாவோட ஜிர்கோன் ஹைப்பர்சானிக் மிசைல் அண்ட் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோட ஒரு சில டெக்னாலஜியை ரஷ்யா கிட்ட கேட்டிருக்கிறதாவும் ஒரு பெரிய ரிப்போர்ட் ஆனது வெளியாகிருக்கு. அப்படி ஏன் இந்த பிரம்மோஸ் டெக்னாலஜியில் இப்போ ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு, நம்மளால் இந்த பிரம்மோஸ் 2வை எவ்வளவு நாளில் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் அறிக்கை தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பிரம்மோஸ் 2க்கான ஒரு முக்கியமான அடித்தளமே, நம்ம இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கணுன்றதுக்கான ஒரு முக்கியமான அடித்தளமே நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க பிரம்மோஸ் 1 மிசைலேருந்து வந்தது தான். அதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆன்டிஷிப் மிசைலேருந்து. அதோட வெற்றியை பார்த்துட்டு ஏன் இது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, இந்த ராம்ஜெட் இன்ஜின்ஸை மாற்றிட்டு நம்ம ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணி ஏன் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை உருவாக்கக்கூடாதுன்ற திட்டத்தில் தான் நம்மளும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சராக இந்த பிரம்மோஸ் 2 மிசைல்ஸை உருவாக்கிறதுக்கான திட்டத்தில் இறங்கணும். இதன்படி இந்த டெக்னாலஜி எல்லாமே ஒரு சில கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் ரஷ்யாவிலேருந்து வரும். மற்றபடி ஒரு 85-90% வரைக்கும் இந்தியாவோட தொழில்நுட்பம், இந்திய உபகரணங்களால் தான் இந்த பிரம்மோஸ் 2 மிசைல்ன்றது உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இது என்ன கட்டத்தில் இருக்கு, இப்போ எந்த ஸ்டேஜில் தான் இந்த மிசைல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மோஸ் 2வோட ஒரு முக்கியமான வெற்றி, இல்லை பிரம்மோஸ் 2வோட முதல் வெற்றின்னு பார்த்தோன்னா, 2020 நம்ம டெஸ்ட் பண்ண இந்த பிரம்மோஸ் மிசைலோட ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டட் வெஹிக்கிள், HSTDV சொல்லுவாங்க. இதை நம்ம 2020 டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை நம்ம கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 23 செகண்ட் வரைக்கும் Mach 6 ஒரு ஹைப்பர்சானிக் வேகத்தை இந்த ஒரு டெஸ்ட்டில் அந்த மிசைலானது எட்டுச்சு. அதாவது அந்த ப்ரோட்டோடைப் டெஸ்டிங் வெர்ஷன் ஆனது எட்டுச்சு. இதுதான் நம்மளோட முதல் வெற்றினே சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் 2020 ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதுக்கப்புறம் நம்ம இது எதுவுமே டெஸ்ட் பண்ணலையா, இதில் எந்த கண்டிஷனில் நம்ம இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, 2020 அப்புறம் 3 டெஸ்ட் மட்டும்தான், அதுவும் இண்டஸ்ட்ரியல் டெஸ்ட்டு மட்டும்தான் இந்த பிரம்மோஸ்க்கானது போயிருக்கு, பிரம்மோஸ் 2க்கானது. அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு பெரிய டெஸ்ட்டும் நடக்கலை. ஏன்னா இந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜின்ன்றது நம்மளோட இந்தியாவிலே தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ரஷ்யா கிட்டேருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். மற்றபடி இந்த பிரம்மோஸ் 2 மிசைலுக்கான அந்த ஸ்கிராம்ஜெட் இன்ஜினை நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறதுனால அதில் பல சிக்கல்கள் வந்துட்டுருக்கு. இந்த 3 டெஸ்ட்லேயுமே இதோட இன்ஜின்ஸ் ஒர்க் ஆனாலும், இதோட பேராமீட்டர்ஸை இது 95% மேலே அட்டன் பண்ணாலும், முக்கியமான சில சென்சார்ஸ்ன்றது கடைசி டைமில் அது எதிர்பார்த்த அளவுக்கு அவுட்புட்டை கொடுக்காம விட்டுருக்கு. அதனால இது 3 டெஸ்ட்டையும் நம்ம தோல்வியும் சொல்லிட முடியாது, வெற்றினும் சொல்லிட முடியாது, ஒரு பார்ஷியல் சக்ஸஸ்னு சொல்லலாம். இப்போ இதை காரணமாக வச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, 2025 இந்த டெஸ்ட்டெல்லாம் முன்னாடியே ஒழுங்காக நடந்துருந்துச்சுன்னா, இந்த 2025 நம்மளால் இதோட ப்ரோட்டோடைப்பை, அப்படி இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கிங் மாடலை இந்நேரத்துக்கு பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும். இதை வந்து இண்டக்ஷனுக்கு ரெடின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்துருப்போம். ஆனால் முக்கியமான சில முடிவுகள் ஏற்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சென்சார்ஸோட ஃபெயிலியர்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த பிரம்மோஸ் மிசைலை இண்டக்ட் பண்ணுறதுக்கான டைம் அதிகமாகிருக்கு. இதே டைமில் இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ரஷ்யாவோட ஜிர்கோன் அண்ட் கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோட ஒரு சில கிரிட்டிக்கல் டெக்னாலஜியை இந்த மிசைலுக்கு கேட்டிருக்கிறதாகவும் இந்திய வட்டாரங்கள் சொல்லுது. என்னடா ரஷ்யாவுக்கு அது ரெண்டும் பிரம்மாஸ்திரம் மாதிரி, ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலே அதிநவீன ஆயுதங்கள், அதை எப்படி இந்தியாவுக்கு கொடுப்பாங்க, அந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதோட ஒரு சில டெக்னாலஜியை ரஷ்யா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமான ரெண்டே காரணம், இந்த பிரம்மோஸ் 2ன்றது ரஷ்யா அண்ட் இந்தியாவோட ஜாயிண்ட் வெஞ்சரில் உருவாக்கக்கூடிய ஒரு மிசைல் தான். அதனால இதே மிசைல்ஸை ரஷ்யாவும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறைய இருக்குது. அப்படின்னா பிரம்மோஸ் மிசைலை ஏன் அந்த இடத்துல பயன்படுத்தலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பிரம்மோஸ் மிசைலை பொறுத்த வரைக்கும் பிரம்மோஸ் மாதிரியே இருக்க P-800 ஓனிக்ஸ்ன்ற மிசைல் அவங்ககிட்ட இருக்குது. அதனால தான் பிரம்மோஸ் அவங்களுக்கு தேவைப்படல. ஆனால் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை பொறுத்த வரைக்கும், இந்த பிரம்மோஸ் 2வை பொறுத்த வரைக்கும், இப்போ கரண்ட்டாக அவங்க கிட்ட இருக்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை விட இதோட ரேஞ்சுன்றது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், 1500 கிலோமீட்டரை தாண்டியும் இதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டெக்னாலஜியும் இதில் கூட சேர்றதுனால, ரஷ்யன் பிளஸ் இந்தியன் டெக்னாலஜி கூட சேர்றதுனால, இந்த மிசைலானது ஹைலி மெனுவரபிள் அண்ட் அதோட டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்ன்றது ரொம்பவே எஃபிஷியன்டானதுன்னு சொல்லலாம். P-800 ஓனிக்ஸை விட இந்தியா உருவாக்கின பிரம்மோஸ்ன்றது ரொம்பவே டெட்லியாக மாறுச்சு. அதுக்கு காரணம் இந்தியாவோட அந்த டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் தான். அதே மாதிரி இந்த மிசைலையும் நம்மளோட டார்கெட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால ரஷ்யாவும் இந்த மிசைலை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த டெக்னாலஜி அவங்க கொடுப்பாங்க. இப்போ இந்த டெக்னாலஜி ஒருவேளை ரஷ்யா கொடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணாங்கன்னா,
2026க்கு அப்புறம் இதோட புரோட்டோடைப் ஆனது வெளியில வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கொஞ்சம் டிலே தான், ஏன்னா 2025 எல்லாம் இதோட ஒர்க்கிங் மாடல்ன்றது வெளியில வந்திருக்கணும். இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகுன்றது இப்போதைக்கு ஒரு ஆவரேஜ் டைம் பீரியடாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டாக இந்த நாளுக்குள்ள வந்துடும் சொல்ல, மேபி இந்த டைம் ஆனது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இதே டைமில் இந்தியாவோட 3வது விமான தாங்கி கப்பலுக்கு ஃப்ரான்ஸோட டெக்னாலஜி நமக்கு வேணும், ஃப்ரான்ஸ் கூட சேர்ந்து நம்ம இந்த கப்பலை கட்டணுன்ற மாதிரி முன்னாள் நேவி ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க சொல்கிற என்ன ஒரு விஷயம்னா, இந்தியா கிட்டே ஏற்கனவே 2 விமான தாங்கி போர் கப்பல்கள் இருக்குது, ஆனால் 3வது விமான தாங்கி போர் கப்பலை நம்ம கட்டுறோம்னா அதை ஃப்ரான்ஸோட டெக்னாலஜியோட கட்டினா அது இன்னமும் அதிகமாக டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஃப்ரான்ஸோட டெக்னாலஜின்றது இந்தியாவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து நம்ம நிறைய ஆயுதங்கள் வாங்கியிருக்கோம், சப்மரைன் டீல்ஸ் கூட போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த விமான தாங்கி கப்பல்லையும் நம்ம ஃப்ரான்ஸோட டெக்னாலஜி கொண்டு வந்தோம்னா அது ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. ரஷ்யாவோட ட்ரோன்ஸை உக்ரைன் சுட்டு தள்ளுறது, உக்ரைனோட ட்ரோன்ஸை ரஷ்யா சுட்டு தள்ளுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டைன்றது இந்த ஃப்ரண்ட்லைனை ஒட்டி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடத்துல ஃப்ரண்ட்லைனை உடச்சிட்டு ரஷ்யா உள்ளே போயிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த லெப்பர்ட் எல்லாம் கேப்சர் பண்ணாங்கல்ல, அந்த கேப்சர் பண்ணப்பட்ட லெப்பர்டோட அந்த டரட் ஒன்று இருக்கும், அதோட மெயின் கன்னு, அந்த மெயின் கன்னுன்றது கொஞ்சம் மேலே இருந்திருக்கு. இது ஏன் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஒட்டு மொத்தமாக கீழே இறக்கி, இது வந்து இந்த ஹைட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸிபிஷனில் வைக்கிற மாதிரி வச்சு அதோட டரட்டையெல்லாம் உடச்சி கீழே இறக்கியிருக்காங்க. இன்னொன்று ஆப்ராம்ஸ் டேங்க், அமெரிக்காவோட முக்கியமான மெயின் பேட்டில் டேங்கான M1 ஆப்ராம்ஸை ரஷ்யா தரத்தரன்னு இழுத்துட்டு போகிற வீடியோலாம் இப்போ இன்டர்நெட் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் ரஷ்யாவை ஃப்ரண்ட்லைனை தாண்டி உள்ளே வர விடக்கூடாது. ரஷ்யா நம்மளோட ஃப்ரண்ட்லைனை உடச்சி உள்ளே வர அதே டைமில் நம்ம எப்படியாச்சும் இன்னொரு அஃபென்சிவ் பண்ணி ரஷ்யாவை பின்னோக்கி போக வச்சிடணும், அப்படி இல்லையா அவங்களோட டிஃபென்சிவ் பொசிஷன்ஸை நம்ம அடிச்சுட்டு நம்ம ஒரு அஃபென்சிவ் பண்ணோன்ற மாதிரியும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் உக்ரைனில் இப்போ இன்னொரு புது பிரச்சனை என்ன வந்திருக்குன்னா, இப்போ ஆர்மி சீஃபாக இருக்கார்ல, அவருக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கிட்டேருந்து உதவிகள் வருது, சரி உதவிகள் வந்தாலும் சரி சண்டை போடுறதுக்கு அந்த இடத்துல ஆட்கள் தேவையில்லை. உக்ரைனில் இப்போ யாருமே சண்டை போடுற ஒரு நிலைமையில் இல்லை. ரஷ்யாவோட தாக்குதலை பார்த்தோம், இல்லை இந்த வார் ஃபேட்டிங்னு சொல்லுவாங்க, அதை பார்த்தோம் நிறைய பேர் வந்து மென்டலி டயர்டாக இருக்காங்க. நீங்கள் என்ன தான் ஆயுதங்களை வாங்கினாலும், என்ன தான் கோடிக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்தாலும், அதை கொண்டு போய் சண்டை போடுறதுக்கு அங்கே ஆட்கள் இப்போ அங்கே ஆட்கள் இல்லைன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரஷ்யாவில் கேப்சர் பண்ணப்பட்டிருக்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எக்யூப்மெண்ட்ஸ், இந்த பாதிப்புகள் அதிகம் இல்லாமல் இப்போ மாஸ்கோவில் வைக்கப்பட்டிருக்க இந்த பொருட்களோட மதிப்பு மட்டும் 500 மில்லியன் US டாலர்ஸை விட அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ரஷ்யாவோட வார் ஆஃபீஸாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ரஷ்யா ஒரு பெரிய ஃப்ளக்ஸிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஐநா அவங்களோட 3வது விமான தாக்கி கப்பலை சீ ட்ரையல்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சூப்பர் கரியரை கட்டின ஒரு நாடா இப்போ சைனா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிநவீன போர்க்கப்பல், ஒரு அதிநவீன விமான தாங்கி கப்பலை அமெரிக்காவை தாண்டி உருவாக்கின ஒரு நாடாவும் இப்போ சைனா உருவாகியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்தியாவும் இந்த விஷயத்தை ரொம்பவே முக்கியமாக கவனிக்கணும். அடுத்தது நம்மளோட மிலிட்ரி ஸ்பெண்டிங்கில் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றதையும் இந்தியா யோசிச்சாகணும். ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜி ஏன் இந்த அளவுக்கு வர டிலே ஆகுது, ஒருவேளை ரஷ்யன்ஸ் அவங்களோட டெக்னாலஜியை நமக்கு கொடுப்பாங்க நீங்கள் நினச்சிங்களோ அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம், BrahMos 2 தான் இந்தியாவோட ஒரு அதிநவீனமான ஹைப்பர்சோனிக் மிசைல்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நினச்சிட்ருப்போம். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருப்போம், நானும் அப்படி தான் நினச்சிட்ருந்தேன். அப்புறமா தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது, இல்லை MAX 7 போகக்கூடிய ஒரு ஏவுகணை நம்மக்கிட்ட இருக்குது, அதுவும் வெறும் ஒரு 400 செகண்டில் திபெத்தியன் பிளாட்டியோ ஒட்டு மொத்தமாக சைனா கிட்டேருந்து பிரித்து இருக்கக்கூடிய ஒரு மிசைலாகவும் இருக்குது. அந்த என்ன மிசைல்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க. அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு தனி வீடியோவை பார்ப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்களிடம் எடுப்பது உங்கள் எல்லாருக்கே.